துடங்கும் நொடியெல்லாம் இதயத்திற்கே. இது கற்பனை கதைகள் வித் மீ நேனா. இதுவரைக்கும் மற்றும் இனிமே கேட்க போற கதைகள் எல்லாமே யூடியூப் அண்ட் பாட்காஸ்ட்ல நீங்க கேட்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நீங்க ஒரு சாக்லேட் லவரா, சாக்லேட்ஸோட சேர்த்து கிறிஸ்பி குக்கீஸ் அஃபோர்டபிள் ரேட்ல வேணுமா? அப்ப கண்டிப்பா நீங்க சாக்கோலேட்டி பேஜ ஃபாலோ பண்ணணும். கூடவே நேனா 25ன்ற கோட யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் 25% டிஸ்கவுண்ட்ல வாங்கலாம். அண்ட் ஆல்சோ வித் டோர் டெலிவரிஸ். லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? மேக் இட் பிரைம், பிகாஸ் இட்ஸ் சாக்கோலேட்டி டைம். ஓகே, இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை த பிளாங்க் ஸ்டோரி எபிசோட் 2. இந்த கதைய இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோடையும் கேட்டுட்டு வாங்க, அப்பதான் ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் புரியும். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ல கவின் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டைம் ஆக ஆக அவனோட வர்க்குக்கு போக லேட் ஆகிரும்னு சொல்லிட்டு அவன் லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல ஒருத்தங்க லிஃப்ட் கொடுக்கறாங்க. கவினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்றான். அப்புறமா இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி பாக்குறான். அது யாருன்னா கவினோட அப்பா. கவினுக்கு ஆல்ரெடி லேட் ஆகுது. இதுல அவங்க அப்பா வேற வந்ததும் அவன் இன்னைக்கு போன மாதிரிதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி என்ன பிரச்சனை கவினுக்கு? மேன்ஷன்ல வந்து இருக்கிற அளவுக்கு என்ன ப்ராப்ளம்? கவினுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா ஃபீல்டுக்குள்ள போகணும்னு ஒரு தீராத ஆசை. ஆனா கவினோட ஃபேமிலி ஜஸ்ட் ஆப்போசிட். அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி, அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சர், அண்ட் அண்ணா ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஸோ கவினோட நிலைமை என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பையன் 10th 12th ஆவரேஜா படிச்சு விஸ்காம் ஜாயின் பண்ணலாம்னு கனவோட இருப்பான். ஆனா கவினோட அப்பா அத கனவாவே மாத்திட்டாரு. 12th ஆவரேஜா ஸ்கோர் பண்ணதுனால எப்படியோ டொனேஷன்லாம் கட்டி ஒரு தரமான இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடுறாங்க. ஐயா, ஏன் சும்மா இன்ஜினியரே எடுக்கிறீங்கன்னு கேட்டா, இங்க உள்ள பல பேருக்கு மார்க்ஸ் கம்மியானா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கூட கேட்காம சேர்த்து விடுற ஒரே டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி தான். அதனால நம்ம கவினும் அதே கேட்டகரியில தான் வந்துட்டான். இதுல பியூட்டி என்னன்னா, அவன் தன்னையே ஒரு இன்ஜினியர்னு நினைச்சு 4 வருஷம் ஏமாந்ததுதான் மிச்சம். அந்த 4 வருஷத்துல எல்லா பசங்களை மாதிரியும் அவனுக்கும் பிடிச்ச விஷயத்த எல்லாமே ட்ரை பண்ணான். ஏதாச்சும் ஒரு செகண்ட்லயாச்சும் நம்ம ஷைன் ஆக மாட்டோமான்னு பல விஷயங்களை பண்ணான். ஆனா எல்லாமே ஆரம்பிச்ச வேகத்திலேயே முடிச்சிட்டான். 4 வருஷம் படிச்சானோ இல்லையோ நிறைய அனுபவங்களை சம்பாதிச்சான். காலேஜ் முடிய போற டைம் வந்ததும் வீட்டுல மிலிட்டரி ட்ரூப்பே ரெடி ஆகிருச்சு. இந்த இடத்துல கவினோட அப்பாக்கு முன்னாடி கவினோட பெரியப்பா முந்திக்கிட்டாங்க. எதுக்குன்னா அந்த ஒரே ஒரு கேள்விய கேக்கதான். அப்புறம் படிச்சு முடிச்சாச்சு, என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஆனா இந்த கேள்வி சின்னதா இருந்தாலும் அதுக்கான பதில் சொல்ல முடியாத வழி ஒரு இன்ஜினியருக்கு தான் தெரியும். ஆனா இந்த ஒரு கேள்விதான் கவினை இன்னுமே யோசிக்க வச்சுது. இருந்தாலும் அவரோட கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டிய நேரம் ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த நேரத்துல கவினோட மூளைக்குள்ள ஒரு குட்டி ஸ்பார்க்கா சினிமா மேல இருந்த ஒரு ஆசை, பல கனவு எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்தது. மனசுக்கு வந்த பிரதிபலிப்ப ஒரே வரியில, ஒரு பெரிய சினிமா எடுக்கலான் இருக்கேன், என்ன சொல்றீங்க பெரியப்பா அப்படின்னு கேட்டதும் கவினோட அப்பாவும் பெரியப்பாவும் அவங்கவுங்க முகத்தை மாத்தி மாத்தி பார்த்துட்டு ஒரு ஸ்லோ மோஷன்ல கவினை ஒத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு ஏதாவது கெஸஸ் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. And next episode varaikum wait pannunga. And
இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. பெஸ்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஸ்பாட்டிஃபைலயும் அண்ட் ஸ்டோரி அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்லயும் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேலும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு கற்பனை கதைகள் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பை.